ஜாலில் இளைஞரொருவர் தூக்கிட்டு தற்கொலை. ஜாழ்ப்பாணம் மாதகல் நாவலர் பகுதியில் இளைஞரொருவர் நீட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதன்போது மாதகல் பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞரின் மரணத்துக்கு காதல் விவகாரமே காரணமாக இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது உயிரிழந்தவரின் சடலம் ஜாழ்போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை தளவாளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. கொரோனா தொற்று நோய் காரணமாக மூடப்பட்ட பாடசாலைகளில் அனைத்து கல்வி நடவடிக்கைகளும் எதிர்வரும் 8 தேதி முதல் வழமை போல் மீண்டும் தொடங்கும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. பல கட்டங்களாக ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலைகளில் ஆரம்ப வகுப்புகளின் கல்வி நடவடிக்கைகள் செவ்வாய்க்கிழமை முதல் தொடங்கும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார். செப்டம்பர் 2 தேதி தொடக்கம் 6 முதல் 13 வகுப்பு வரையிலான கல்வி நடவடிக்கைகள் வழக்கம்போல் ஆரம்பமாகியது. ஆரம்ப வகுப்புகளின் ஆசிரியர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் இன்று பாடசாலைக்கு வருவார்கள். கல்வி நடவடிக்கைகள் வழக்கம்போல இன்று முதல் தொடங்கும் என்று கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் பாடசாலை மாணவர்கள் சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதை தவிர்க்கின்றனர் என சுகாதார அதிகாரிகள் கூறுகின்றனர். சரியான சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றாவிட்டால் நாட்டில் கொரோனா தொற்று மீண்டும் ஏற்படும் அபாயம் இருப்பதாக தொற்று நோயியல் பிரிவின் தலைமை தொற்று நோயியல் நிபுணர் வைத்திய சுதத் அமரவீரர் தெரிவித்துள்ளார். வாகன பாவனையாளர்களுக்கு முக்கிய தகவல். கடுமையாகும் புதிய சட்டம். நடைபாதையில் வாகனங்களை நிறுத்துவது தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் கடுமையான சட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் போக்குவரத்து தலைமையகம் பொறுப்பான இயக்குநர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியகச்சகர் இந்திக்க ஹப்புகொட தெரிவித்துள்ளார். கிரேன்கள் அல்லது சில பொருட்களை பயன்படுத்தி நடைபாதையில் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களை அகற்ற நேரிடும் என குறிப்பிடப்படுகின்றது. அதற்காக செலவாகும் பணத்தை உரிமையாளர்கள் செலுத்த நேரிடும் எனவும் வாகனங்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அதனையும் உரிமையாளர்கள் ஏற்க நேரிடும் எனவும் போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் பல நில அதிர்வுகள் ஏற்படும் அபாயம். துறைசார் அதிகாரிகள் எச்சரிக்கை. எதிர்வரும் நாட்களில் மகாவலி நீர்த்தேக்கத்துக்கு அருகில் உள்ள பிரதேசங்களில் சிறிய நில அதிர்வுகள் ஏற்படக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீர்த்தேக்கத்தின் நீர் அழுத்தம் காரணமாக அல்லது நீர்த்தேக்கத்துக்கு அருகில் சுண்ணாம்புக்கல் உடைக்கும் போது ஏற்படும் அழுத்தம் காரணமாக இவ்வாறான அதிர்வுகள் ஏற்படக்கூடும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் புவியியல் பிரிவின் பேராசிரியர் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் 29 தேதி இம்மாதம் 2 தேதி விக்டோரியா நீர்த்தேக்கத்துக்கு அருகில் உள்ள பிரதேசங்களில் 2 ரிக்டர் அளவில் நில அதிர்வுகள் ஏற்பட்டிருந்தது. இந்த நில அதிர்வு விக்டோரியா நீர்த்தேக்கத்துக்கு அருகில் உள்ள பிரதேசங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டது என அவர் குறிப்பிட்டுள்ளார். நீர்த்தேக்கங்களுக்கு அருகில் உள்ள பாறைகளில் பெரும்பாலானவை டோலமைட் சுண்ணாம்பு சிதைந்த கார்பனேட் பாறைகள் உள்ளதென அவர் கூறியுள்ளார். இந்த பாறைகளின் அழுத்தம் குறைந்தமையினால் கடந்த 2 நாட்களாக நில அதிர்வு ஏற்பட காரணம் எனவும் இந்த நிலைமையை இலகுவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான நில அதிர்வுகள் எதிர்வரும் நாட்களிலும் ஏற்படக்கூடும் எனவும் நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டத்தின் அளவு குறைந்து கூடினால் இந்த நிலைமை ஏற்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது மகிழ்ச்சியா? மஹிந்தவிடம் கேள்வி எழுப்பும் சமிந்த விஜயசிறி. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கு தற்போது இருக்கும் அதிகாரங்களை 20வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் ஊடாக ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தன்வசப்படுத்தும் நிலையில் தற்போது மகிழ்ச்சியா என மஹிந்தவிடம் கேள்வி எழுப்புவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று முன்தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். விசேடமாக முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச இந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் ஊடாக நாடாளுமன்றத்துக்கு செல்லும் முன்னர் அமெரிக்காவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி அமெரிக்க குடியுரிமையை ரத்து செய்ததை காட்டிவிட்டு எந்த காரணத்துக்காகவும் நாட்டை விட்டு செல்ல போவதில்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் சமிந்த விஜயசிறி குறிப்பிட்டுள்ளார். சஜித்துக்கு தலைமைத்துவத்தை வழங்கவில்லை என்றால் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஏற்படும் நிலைமை பற்றி கூறும் நளின். ஐக்கிய தேசிய கட்சிக்கு இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் லங்கா சமசாமய கட்சிகளுக்கு ஏற்பட்ட நிலைமை ஏற்படாது இருக்க வேண்டுமாயின் கட்சியின் தலைமைத்துவத்தை பெற்றுக்கொள்ள சஜித் பிரேமதாசாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். குருநாகலில் நேற்று முன்தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர்
மேலும் கூறுகையில், ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பதவிக்கு தற்போது பரிந்துரைக்கப்பட்டுள்ள எவருக்கும் மக்கள் மத்தியில் ஆதரவில்லை. இதனால் அவர்களால் கட்சியை பலப்படுத்த முடியாது. சஜித் பிரேமதாசாவினால் மாத்திரமே ஐக்கிய தேசிய கட்சி வலுவானதாக பலப்படுத்த முடியும். அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சிக்கு கிடைத்துள்ள ஒரே தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு கூட எவரையும் இதுவரை தெரிவு செய்யாததன் மூலம் அவர்களின் தோல்வியின் தன்மையை காட்டுகிறது. இது மறைமுகமாக அரசாங்கத்துக்கு ஆதரவளிக்கும் நடவடிக்கையா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது எனவும் நளின் பண்டார குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக நாடாளுமன்றம் செல்லுமாறு ரணிலுக்கு யோசனை முன்வைப்பு. நடந்து முடிந்த பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு கிடைத்த ஒரு தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு அந்த கட்சியின் தற்போதைய தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் 74வது ஆண்டு நிறைவு வைபவத்தின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாக, நாம் அணியொன்றை தெரிவு செய்யும் போது சிறந்த வீரர் தானே போட்டியில் விளையாடுவார். பெயர்களின் அடிப்படையில் போட்டிகளில் விளையாட மாட்டோம். பரம்பரையை சேர்ந்தவர் விளையாட மாட்டார். நாம் எப்போது சிறந்த அணியை உருவாக்கவே முயற்சிப்போம். இந்த சந்தர்ப்பத்தில் அரசியலமைப்பு திருத்த சட்டம் கொண்டு வரப்படுவதால் ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்று நாங்கள் கூறுகின்றோம். அதேவேளை நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுக்கப்பட உள்ள 20வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் காரணமாக ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியில் மாத்திரமல்ல நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் 225 பேரில் அரசியலமைப்பு சட்டம் திருத்த சட்டம் குறித்து நன்கு அறிந்த திறமையான நபர் ரணில் விக்ரமசிங்கே என கூறப்படுகிறது. இப்படியான சந்தர்ப்பத்தில் அரசியலமைப்பு சட்டம் சம்பந்தமாக நன்கு அறிந்த நபர் நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனினும் இது சம்பந்தமாக ரணில் விக்ரமசிங்கே தனது விருப்பத்தை இன்னும் தெரிவிக்கவில்லை என தகவல்கள் கூறுகின்றன. ஒரு வருடத்துக்குள் புதிய அரசியலமைப்பு சட்டம். ஒரு வருடத்துக்குள் புதிய அரசியலமைப்பு சட்டவரைவை உருவாக்கி முடிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. புதிய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக கடந்த புதன்கிழமை அமைச்சரவை அனுமதியை வழங்கியுள்ளதாக தெரிய வருகிறது. இதற்காக விசேட சட்ட நிபுணர்கள் அடங்கிய குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வாரம் ஜனாதிபதி சட்டத்தரணி ரொமேஷ் டி சில்வா தலைமையிலான இந்த சட்ட நிபுணர்கள் குழுவின் நீதியமைச்சு நியமன கடிதங்களை வழங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதிய அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வரப்போவதாக ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசாங்கம் முன்னதாக 20வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை கொண்டு வர உத்தேசித்துள்ளது. அந்த திருத்த சட்டம் எதிர்வரும் நவம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட உள்ளது. அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன், சரியான நேரம் வந்துவிட்டது. சந்திரிகா எச்சரிக்கை. அண்மையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 60வது ஆண்டு நிறைவு வைபவத்தில் கலந்து கொள்ளுமாறு தனக்கு அழைப்பு விடுத்ததாக கட்சியின் பொதுச் செயலாளர் தியாசிரி ஜெயசேகர ஊடகங்களிடம் தெரிவித்திருப்பது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி இது குறித்த விடயங்களை தனது முகநூல் பக்கத்திலேயே தெரிவித்துள்ளார். இதேவேளை கட்சியின் மாநாடுகளுக்கு மாத்திரமல்ல மத்திய செயற்குழு கூட்டத்துக்கு பல வருடங்களாக எனக்கு அழைப்புகள் கிடைக்கவில்லை. அப்படி அழைப்பு கிடைத்திருந்தால் எனது அன்புக்குரிய தந்தை உருவாக்கிய தாய் பாதுகாத்த நான் பிறந்து வளர்ந்த நான் நாட்டுக்கு சேவையாற்ற வழியை ஏற்படுத்தி கொடுத்த கட்சிக்காக நான் அவற்றில் கலந்து கொள்ளாமல் இருந்திருப்பேனா என நினைக்கின்றீர்களா? அப்படியான அழைப்புகள் கிடைத்திருந்தால் அவற்றை ஏகமனதாக ஏற்றுக்கொண்டிருப்பேன் என அவர் தெரிவித்துள்ளார்.